ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை உனக்கு திருப்பம் தரும் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கப் போகிறது. இதை கேட்டுட்டு சந்தோஷமாக தூங்கு தங்கமே. நாளை உனக்கான விடியலாக இருக்கிறது. நான் சொல்வதை நம்பு. இதை கேட்டு, இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக சந்தோஷமாக மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு தூங்கு தங்கமே. எப்போது எனக்கு விடியும், இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்போது முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்று கேட்டாயே, கதறினாயே, புலம்பினாயே. அதற்கு நாளை விடை தரும் நாளாக, திருப்பம் தரும் நாளாக அமையப் போகிறது. அற்புதம் என் பிள்ளைக்கு நடக்கப் போகுது. வா தங்கமே, முழுவதுமாக கேள், மனம் மகிழ்வாய். என் செல்வமே, கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரும் பாடம் என்ன தெரியுமா? உனக்கு துணை நீயேதான் என்று கற்றுத்தந்து விட்டார்கள் அல்லவா. நன்றி மறப்பது நன்றென்ற தங்கமே. நன்றி கட்ட மனிதர்களை அன்றே மறப்பது நல்லது. மறந்து விடு. தோல்ல கையை போட்டு சுத்திட்டு கடைசியில் முதுகில் குத்திட்டு போறவங்க கிட்ட நீ ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். நண்பனை நம்பு, உன் நண்பனை நம்பு, உன் துரோகியை கூட நம்பு. ஆனால் சொந்தத்தை மட்டும் நம்பாதே. நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நீ நேசத்தை எதிர்பார்ப்பது தப்பு தங்கமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, சொந்தம் என்பது சுண்ணாம்பு மாதிரி அளவாக இருக்கணும். அளவுக்கு அதிகமானால் வாய் வெந்து விடும், உன் வாழ்க்கையும் நொந்து விடும் தங்கமே. எதையும் நம்பாது. எல்லாம் இங்கு பாதி வீதியில் விதியால் சதி செய்து செல்லும் உறவுகள் தான். நீ கொடுக்கும் பணம் பொருளின் மதிப்பை பொறுத்துத்தான் அன்பு பாசம் எல்லாம் வெறும் பாசம் மட்டும் பாசமாகாது. கதைகளுக்கு மட்டுமே அன்பு பாசம் எல்லாம் பொருந்தும். அனுபவத்தில் வாழ்க்கைக்கு பணம்தான் எல்லாமே. உறவினருக்கும் ஊசிக்கும் இரு ஒற்றுமை இருக்கும். குத்தி காட்டுறதும் கோர்த்து விடுறதும் உண்மைதானே. அந்த வஞ்சகத்தை, நய வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகளுக்கு, போலி உறவுகள் வந்து நஞ்சுக்குத்தான் சமம் தங்கமே. தேவைக்காக பழகும் சொந்தங்களை விட பழி தீர்க்கும் எதிரிகள் தான் அதிகம் இங்கு. கலன்று விழும் வரை சிலரது முகமுடிகளை முகம் என்று நம்புகிறாய். துரோகத்தின் முதல் விதை அதிகபட்ச நம்பிக்கையால் தான் தூவப்படுது. காயப்படுவதற்கு பழகிக்கொள். உனக்காக நிறைய போலி நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் கடந்துதானே வரணும். சில சமயங்களில் போலி மனிதர்களை கூடவே வைத்திருப்பது நல்லது. ஏன்னா உண்மையானவர்கள் யார் என்பதை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாயே. விழிப்புடன் இரு தங்கமே. உன் வாழ்க்கையில் உண்மையானவர் யார் என்று உனக்கு தெரியாததால் தான் இப்படி போலி உறவுகள் எப்போதும் உன்னை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். யாருடைய அன்பு உண்மையானது என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. உண்மையானவர்கள் யார் என்று நீ கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல, இதயத்தை பார். ஆனா ஒண்ணு, இந்த உலகத்துல நீ வாழும் இடத்துல மிகவும் நல்லவனாக இருக்காதே. உன்னை முட்டாளாக்க அனைவரும் முகம் முடிப்போ அணிந்திருப்பார்கள். அனைவர் முகத்திலும் முகமுடி அணிந்திருப்பார்கள். உன்னால் உண்மையாக இருக்க முடியாத போது அவர்கள் கூறும் வாக்குறுதிகளை மட்டும், அவர்களிடம் வாக்குறுதிகளை அளித்து விடாதே. உன்னை மதிக்கிறவங்க கிட்ட அன்பாயிரு, மதிக்காதவங்க கிட்ட எப்போதும் நீ திமிராகவே இரு, தப்பில்லை. தேவைக்காக பேசுவோரையும் பிடிக்காது, தேவைக்காக பேசவும் தெரியாது. நல்லவனாக இரு தங்கமையா. ஆனால் அதை நீ நிரூபிக்க முயற்சிக்கிறாதே. அதை விட பெரிய தப்பு எதுவுமே இல்லை உனக்கு. செல்வமே, வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? எதற்கெடுத்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் இது இப்படி அப்படி ஆகிவிடுமோ என்று எதிர்மறை எண்ணம் உன்னுள் ஓடுது. இதுதான் உன்னை தடுமாற வைக்குது. பின்னை எடுக்கும் அடி தவறு இல்லை, ஆனால் அது விவேகம் மிக்க பின்னடிகள் என்றால் அதில் உன் சாதுரியம் இருக்கிறது என்று நான் பெருமைப்படுவேன் தங்கமே. ஆனால் நீயே உன்னால் முடியும் என்ற விஷயத்தில் பயந்து தயங்கி இது வராது என்று பின்னே செல்கிறாயே. ஏன் சாதிக்கணும் என்ற எண்ணத்தை உனக்குள்ளே ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறாய். ஒளியை வெளி கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது. அது உள்ளே எரிந்து கொண்டு இருந்தால் அதன் புகைச்சல் தான் உன் மன அழுத்தம். உன் ஒளி என்பது பேரொருளாக வெளியில் சுடராக வேண்டும் தங்கமே. அதை உனக்கு நான் உன் சாயப்பா தருவேன். அங்கு வெளிச்சத்தின் வெளிச்சமாக நீ இருக்கவே சின்ன சின்ன இருட்டுகள், அதில் உனக்கு பாதிப்பு இல்லாமல் நான் காப்பாற்றுவேன். மன வேதனை அடையாதே. நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை, உன் தலையில் மகுடத்தை சூட்டுவேன். இது உன் சாயின் சத்திய வாக்கு. உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதால் உன்னை விட்டு தூரமாக நிற்கிறேன் என்று நிற்கிறாய்.
உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் உன் அப்பா அப்படி நிற்பேன்? உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று. என் உயிரான பிள்ளை அல்லவா நீ? உன் துன்பங்கள் நிலையில்லாதது, ஆனால் அது தொடர்கிறது என்று வருந்தாதே. வாழ்க்கை பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலும் தான் பெறப்படுகிறது. பயம் வேண்டாம். என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது, நெருங்க விடமாட்டேன். நீ சந்தோஷமாக வாழ்வாய், மகிழ்ச்சியாக இருப்பாய் தங்கமே. எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து விலகாதே. மனதில் ஏற்படும் ஆசைகளை நிறுத்தி வைப்பது மிக கடினம். மனதில் ஏற்படும் வழிகளின் விளைவு துன்பம். எதற்காகவும் கலங்கக்கூடாது, எதற்கும் இடம் தர நினைக்கக்கூடாது. எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய். இப்போது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது. அனைத்திலும் இருந்து விடுபட போகிறாய். இழந்தது அனைத்தையும் வந்து சேரப்போகிறது. நிச்சயமாக உன்னை எல்லோரும் வியக்கும்படி வாழ வைப்பேன் தங்கமே. மனதில் இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து என்னை மனதில் நிறுத்தி தொடர்ந்து நம்பிக்கையோடு பூஜித்துக் கொண்டே இரு. நல்லதே நடக்கும். உன் சாய் நான் இருக்கிறேன். கலங்கக்கூடாது. உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்துவிடும் என்று அவசரப்படுகிறாய். நீ நினைத்தது நடக்கவில்லை. நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே. என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து நீ வெளியே வா. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதிற்கு என்று நினை. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைத்துவிடு. என் பிள்ளைக்கு என் மேல் நம்பிக்கை இருக்கிறது தானே? உனக்கான நல்ல வழியை நான் காட்டுவேன். உனக்கு புத்தம் புதுமயமான வாழ்க்கையை உருவாக்கி தருவேன். உன் கண்களுக்கு அது புலப்படும்படி நான் உன்னை கைபிடித்து அழைத்து செல்வேன். நம்பிக்கை உண்டுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது. ஏன் குறைந்து விட்டது? காரணம் என்ன தங்கமே? நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துத்தான் ஆகணும். அது யாராக இருந்தாலும் சரி. பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. உன் அப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை நம்பிக்கையோடு நினைச்சுக்கோ. நீயும் உன் கடமைகளை சரிவர செய்து கொண்டே வா. உனக்கான அந்த நல்ல நாள் நாளை நிச்சயமாக இருக்கிறது. மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நல்ல பெயரோடு, குடும்பத்தோடு, எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழப் போகிறாய். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தங்கமே. எதையும் ஈடுபாட்டோடு செய். பிடிப்பில்லாமல் இருக்காதே. பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் ஈடுபாட்டோடு தான் செய்கிறேன் சாயப்பா, ஆனால் அப்போதும் வெற்றி பெற முடியவில்லைன்னு புலம்புகிறாய். நீ செய், தொடர்ந்து செய், முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி இருந்தாலும் பரவாயில்லை. எழுந்து எழுந்து திரும்ப திரும்ப அந்த முயற்சியை செய்து கொண்டே இரு. நீ அப்படித்தான் ஒரு காரியத்தை செய்ய விடாமல் கீழே போட்டுள்ளாய். எழுந்திரு, அதை செய். உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும். என்னை நம்புகிறாய்தானே? நிச்சயமாக நல்லது நடக்கும் தங்கமே. நாளைய விடியல் என் பிள்ளைக்கு அற்புதமான விடியல், திருப்பம் தரும் விடியலாக இருக்க போகிறது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.